கருதவும் கருணை செய்யும் கணபதி கடல்கள் போற்றின் உரு உடல் உறுதியாகும் உள்ளமும் தூய்மையாகும் அரியன பெரியவாகும் ஆழ்ந்தகன் அறிவுமாவும் வரும் இடர் விலகியோடும் வையப்புகழும் வந்தெய்துமாமே. சித்தி விநாயக பெருமானுடைய திருப்பரந்தாள் சிரமேத்தாங்கி ஹம் சித்தி விநாயக பெருமானுடைய ஆலய வருடாந்த பெருந்திருவிழா பிரம்மோற்சவமானது மிகவும் கோலாகலமாக இந்த ஆண்டு நடைபெற்று இன்றைய தினம் சித்தி விநாயக பெருமான் தேரேறி ஹம் நகரை வலம் வந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான நல்ல சூழலில் இங்கு வழிபாடாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆலய மேலாளர்கள் முதலாக பெருந்திரளான சைவத்தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இன்றைய தேர் திருவிழா நல்வாழ்த்துக்களை முதல்கண் தெரிவித்து சித்தி விநாயக பெருமானுடைய ஆலயம் ஆண்டுதோறும் பன்ன நெடுங்காலமாக இங்கிருந்து பல வளர்ச்சிகளை கண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு வளர்ச்சிகளையும் கண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிள்ளையாருடைய வடக்கு புற வளாகம் முழுவதுமே ஆலயத்திற்கு சொந்தமாக பிள்ளையாருடைய திருவருளினாலே ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பம்சமாகும். இதை முகப்பாக கூறி இங்கு தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆன்மாக்களுடைய ஆணவாதி மலங்களை பரிகரணம் செய்யும் முகமாக இறைவன் தேரேறுகிறார். ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் இறைவன் சித்தி விநாயக பெருமான் களைந்து கொள்ளும் முகமாக மானிடர்களினுடைய உள்ளத்திலே பீடித்திருக்கின்ற மலங்களை எல்லாம் கழுவி தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாக ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த தேர் திருவிழாவாகும். இந்த தேர் திருவிழாவிலே தேரினுடைய அமைப்பானது முழு உலகத்தையும் காட்டி நிற்கிறது. இந்த உலகத்தினுடைய அமைப்பை தேர் காட்டி நிற்கிறது. 7 உலகங்கள் 14 புவனங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அந்த வகையில் 7-14 புவனங்களும் சேர்ந்தது ஒரே உலகம். இந்த பூமிக்கு கீழே 7 உலகமும் பூமிக்கு மேல் 7 உலகமுமாக 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களுக்கு சமானமானது இந்த தேர். இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஆசனத்திலே இருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி கீழ் 7 உலகமாகவும் இறைவனுடைய மேல்பகுதியிலே இருந்து கலசம் முடிவரையிலே மேலேழு உலகமாகவும் 7 உலகத்திற்கும் நடுநாயகமாக இறைவன் எழுந்தருளி ஆன்மாக்கள் எல்லாம் வடம் பிடித்தெழுக்க கட்டை போடுகின்ற நிலை ஆன்மாக்களினுடைய ஆணவமானது இறைவனையும் ஒரு முறை முண்டி பார்க்கிறது. அதற்காகத்தான் சறுக்கு கட்டை என்று கட்டை போடுவார்கள். இறைவனை கூட எமது ஆணவம் மதிப்பதில்லை. அதனாலே தான் அந்த ஆணவமானது சறுக்கு கட்டையாக இறைவனுடைய தேர் ஓடுகின்ற பொழுது உள்ளே சக்கரங்களுக்குள்ளே சென்று முண்டி கொள்ளுகிறது. அதையும் மீறி இறைவன் தேரை பிரம்மா என்கின்ற இந்த சாரதி செலுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த உரைரதம் அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்கின்ற திருப்புகழ் வாக்கியத்துக்கு அமைவாக இறைவன் பரம்பொருளினுடைய உரைரதமானது தேரிலே இறைவன் காலடி எடுத்து வைத்ததும் அங்கு பிரம்மாவினுடைய செருப்பினாலே இந்த தேருடைய அச்சு முறிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. விநாயகரை சிந்திக்காமல் சிவபெருமான் தேரிலே காலடி எடுத்து வைத்ததனாலேயும் அச்சு உடைந்ததென்றும் சொல்லுகிறார்கள். இந்த தேரினுடைய அச்சு உடைந்த பிரதேசம் தமிழ்நாட்டிலே இன்றும் அச்சுறுபாக்கம் என்கின்ற ஊராக அச்சு உடைந்த இடம் அச்சுறுபாக்கம் என்கின்ற ஊராக தமிழ்நாட்டிலே இன்றும் பேசப்படுகிறது. அப்பேற்பட்ட புராண காலம் முதல் இறைவனுடைய தோற்றத்திலே உலகம் தோன்றிய காலம் முதல் இக்கை வரையிலே சைவப்பெரு மதத்திலே தமிழ் கலாச்சாரத்திலே தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பம்சமாக ஆன்மாக்களினுடைய ஆணவாதி மலங்களை பரிகரணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மலங்களை தங்கள் மலங்கழுவார் வந்து சாறுதலினால்
ஆன்மாக்களினுடைய உள்ளத்தை பீடித்திருக்கின்ற மலங்களை இறைவன் களைவதற்காக தேரேறுகிறார். அப்படிப்பட்ட சம்ஹாரம் அழித்தல் தொழில் என்கின்ற நிகழ்வு இன்றைய தினம் பஞ்சகிருத்தியங்களில் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜேர்மனி ஹம் சித்தி விநாயகப் பெருமானுடைய ஆலய தேர்த்திருவிழாவில் பஞ்சமுக விநாயகப் பெருமான் ஐந்து முகங்களோடு கூடிய விநாயகப் பெருமான் தேரிலே ஆரோகணித்து இப்பொழுது ஹம் நகரை வலம் வந்திருக்கக்கூடிய சூழலில் இங்கு நேரே பல திரளாக அடியார்கள் வந்து நேரே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்திரளான அடியார்கள் வடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரத்தோடு இங்கு தமிழ் கலாச்சாரத்தோடு சைவ பெரும மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஊறிப்படைகிறோம். இது மாத்திரமல்லாமல் இங்கு இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தர முடியாது அவரவருடைய இல்லங்களிலே இருந்தும் இந்த தேர்த்திருவிழாவை தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சைவ அன்பர்களுக்கும் இன்றைய தேர்த்திருவிழா திருநாள் நல்லாசிகளை தெரிவிப்பதோடு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற சைவ பெருமக்கள் தமிழ் உறவுகள் அனைவரினுடைய தரிசனத்திற்காகவும் இந்த ஆன்மீக ஊடகங்களாக இருக்கக்கூடிய இந்த ஊடக சேவையில் முதன்மையாக திகழக்கூடிய வேள் கோவில் உலக கோவில் நிறுவனத்தினர் இங்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று தமது ஆன்மீக பணியை ஊடக சேவையாக இறைவனுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த வேள் கோவிலினுடைய ஸ்தாபகர் அமைப்பாளர் முதல்வர் மதிப்புக்குரிய சைவ திரு ராஜகருணா அவர்களும் இங்கு இன்றைய தினம் இந்த நேரடி ஒலிபரப்புகள் அனைத்தையும் நெறிப்படுத்தி அவரோடு பல ஊடகங்கள் இணைந்து குழாத்தினராக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடக சேவைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடகத்தாருக்கும் தேர்த்திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா அன்பர்களும் இன்புற்றிருக்க பிரார்த்தித்து மீண்டும் அனைவருக்கும் தேர்த்திருவிழா நல்வாழ்த்துக்கள் குறித்தாகுக. சித்தி விநாயகப் பெருமானுக்கு.